தர்மத்துக்கு என்ன பவர் அப்படிங்கிறத நாம் கண்கூடாவே பார்க்கலாம். ஆந்திராவில் ஹர்ஷா சாய் அப்படின்னு ஒரு தம்பி, சின்ன ரொம்ப சின்ன பையன்தான். அவன் வந்து பெரிய மல்டிமில்லியனரோட பையன் போல் தெரியுது. ஆனால் அவன் செய்கிற சில தர்மங்கள் வந்து அவனை இந்த இன்றைக்கி வந்து இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டியிருக்குது. எத்தனை பசங்க இருக்கிறாங்க அவன் வயசில், எவ்வளோ பணக்கார பசங்க இருக்கிறாங்க, எவ்வளோ படித்த பசங்க இருக்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிற பசங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் மட்டும் இன்றைக்கி உலகத்திலேயே அந்த பையனுக்கு நிகர் அவன் மட்டும்தான். அஞ்சு பசங்களை பெற்றிருக்கிற குந்தி தேவி கூட அவனை பார்த்தா இவனை ஆறாவதாக பெற்றிருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவன் வந்து இருக்கிறான். இன்றைக்கி வந்து ஆந்திராவில் வந்து எலெக்ஷனில் நின்னால் எதிர்காலத்தில் முதலமைச்சர் அவன் தான். அப்படி வந்து அந்த தர்மம் வந்து அவனை அடையாளம் காட்டி கொடுத்துருக்குது. தர்மத்துக்கு என்ன பவர், என்ன பவர்னு யாரும் நினைக்கிறீங்க? அந்த பையனை ஒரு நிமிஷம் பாருங்கள், என்ன பவருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவன் போகிற இடத்துல எல்லாம் எவ்வளோ மரியாதை, எவ்வளோ பேர் வந்து வந்து அவனை வந்து வயசானவங்க கூட காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அந்த சிரிப்போ அந்த பையனை வந்து பார்த்தா இது கடவுளுடைய ஒரு அவதாரம்னு கூட தோணுது. அவ்வளோ அழகாக எல்லாத்துக்கும் செய்கிறான், அவ்வளோ செய்கிறான். அவன் வாழ்க்கையில் வந்து ஒருத்தரை வந்து அவன் பார்த்துட்டான் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இனிமேல் தொல்லையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்து உதவி செஞ்சிட்றான். தயவு செஞ்சு அவன் வயசில் இருக்கிற பசங்கள் எல்லாருமே, தண்ணி அடிக்கிறீங்க, தம் அடிக்கிறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் அவனை பாருங்கள். அவனை ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கிட்டு நீங்களும் தான் வாழ்ந்து பாருங்களேன். நீங்களும் கொஞ்சம் தர்மம் பண்ணித்தான் பாருங்களேன். உங்கள் பேரும் உங்கள் புகழும் தானே உயரப்போகுது. மற்றவங்க உயர்றாங்க தாழ்கிறாங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய புகழும் உங்களுடைய பெருமையும் உங்களுடைய பெற்றவங்களுடைய பெருமையும் அதில் ரொம்ப உயருது. அவனை பெற்றவங்க ரொம்ப சிறந்தவங்க. அதுவும் அவங்க அம்மா வந்து தவமே பண்ணியிருக்கணும் அந்த பையனை பெற்றுக்கிறதுக்கு. அந்த வயசில் இருக்கிற எல்லா தம்பிகளும் தயவு செஞ்சு தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம் நிறுத்திடுங்க. தயவு செஞ்சு நிறுத்திட்டு வெளிநாட்டு சரக்கு அது இது, வெளிநாட்டு காரு அப்படி வேகமாக போகிறது, இந்த டூ வீலரில் ஒரு சக்கரத்தில் போகிறது, இது எல்லாம் விட்டுட்டு ஒரு நிமிஷம் தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தர்மத்துக்கு தயவு செஞ்சு முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களை எந்த அளவுக்கு, நீங்கள் டூ வீலரில் வந்து ஒரு வீலில் போகிறத விட அது உங்களை எங்களுக்கு எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாருங்கள். எவ்வளோ புகழ் அதனால் கிடைக்குதுன்னு பாருங்கள். புகழுக்காக கூட தர்மம் செய்யுங்க, ஒரு தப்புமே கிடையாது. தயவு செஞ்சு தர்மத்தை பண்ணுங்கள், தர்மத்தை பண்ணுங்கள்.